நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சம்பா இளம் பயிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கழுகு பார்வை காட்சிகளுடன் கூடுதல் விவரங்களை அளிக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மூர்த்தி. மூர்த்தி வணக்கம், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இரண்டு தினங்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, பூவைத்தேடி, காமேஸ்வரம், கீழ்வேளூர், விருந்தமாவட்டி, பாலையூர், செல்லூர், எட்டுக்குடி, திருப்பூண்டி, பட்டமங்கலம், தேவூர், திருக்கண்ணங்குடி, வடகாலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 80,000 ஏக்கரில் சம்பா சாகுபடியும், 20,000 ஏக்கரில் தாரடி பயிரிடப்பட்டு பயிர்கள் முழுவதும் மழை நீரில் மூழ்கி நாசமாகியுள்ளது. நாகை கடைமடை பகுதியில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பா சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். நேரடி விதைப்பு மூலமாக தெளிக்கப்பட்ட சம்பா இளம் பயிர்கள் முழுவதுமாக மழை நீரில் மூழ்கியுள்ளது. வயல்களில் தேங்கியுள்ள மழை நீர் கடல் போல் காட்சியளிக்கிறது. வயல்களில் தேங்கியுள்ள தண்ணீர் வடிவதற்கு ஒரு வார காலம் ஆகும் என்பதால் மூழ்கியுள்ள பயிர்கள் அனைத்தும் அழுகி போகும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வயல்களில் தேங்கியுள்ள நீரை வடிய வைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன. இதைத்தான் நம் கழுகு பார்வை காட்சிகளாக தற்போது பார்த்து வருகிறோம். மூர்த்தி, தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து இது குறித்து என்ன மாதிரியான தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக இது குறித்து மாவட்டம் முழுவதும் ஆய்வு செய்வதற்காக தமிழக முதலமைச்சரின் உத்தரவுப்படி இப்ப அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மூர்த்தி, தொடர்ந்து எந்தெந்த பகுதியில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது, இந்த மழையானது இன்னும் தொடருமா, விரிவான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? கண்டிப்பாக இன்று காலை முதலே மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், நாகூர், திட்டச்சேரி, திருமருகல், எட்டுக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இதனால் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் தேங்குவதும் சாலைகளில் மழைநீர் தேங்கி இருப்பதுமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வழக்கமான சம்பா சாகுபடியானது எப்பொழுது தொடங்கும், தற்போது அது எந்த நிலைமையில் இருக்கிறது? தற்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பாக தொடங்கப்பட்ட சம்பா சாகுபடியானது தற்பொழுது 20 நாள் பயிராக விதைக்கப்பட்டு தற்பொழுது வளர்ந்து வரும் நிலையில் இந்த கனமழை பெய்ததன் காரணமாக இளம் பயிர்கள் 3 நாட்களுக்கு மேல் இருப்பதனால் அழுகும் சூழ்நிலை உள்ளது. இதனால் விவசாயிகள் மழை நீரை வடிய வைக்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.